சென்னை அண்ணா நகரில் தனியாக வசிக்கும் பெண்ணின் வீட்டில் புகுந்து 7,500 சவரன் நகை, 1,40,000 பணம் மற்றும் செல்போன், வாட்ச் ஆகியவற்றை கொள்ளையடித்து கொண்டு தப்பிய பிரபல கொள்ளையன் உட்பட 3 பேரை போலீசார் மடக்கி கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை அண்ணாநகர் 4வது பிரதான சாலையில் வசித்து வருபவர் 76 வயதுள்ள மூதாட்டி சுஜி சரிதா. இவரது கணவர் ராஜகோபால் 17 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். மகன் முரளிதரன் அமெரிக்காவில் மனைவி மகனுடன் வசித்து வருகிறார். வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி சுஜி சரிதா கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் சிவகங்கையைச் சேர்ந்த 46 வயதுள்ள மகாலட்சுமி என்ற பெண்ணை வேலைக்கு அமர்த்தி உள்ளார். கடந்த 13ஆம் தேதி சுஜி சரிதா, மகாலட்சுமி இருவரும் இரவில் வீட்டின் முதல் மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் பணிப்பெண் மகாலட்சுமி மற்றும் மூதாட்டி சுஜி சரிதா இருவரின் கழுத்திலும் கத்தியை வைத்து மிரட்டி மூதாட்டி அணிந்திருந்த தங்கச் சங்கிலி, வளையல் உட்பட 7,500 சவரன் நகை, ரொக்க பணம் 1,40,000 மற்றும் செல்போன், வாட்ச் ஆகியவற்றை கொள்ளையடித்து கொண்டு தப்பிச் சென்றனர். கொள்ளை குறித்து சுஜி சரிதா அளித்த புகாரின் பேரில் அண்ணாநகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கொண்டு கொள்ளையர்களை போலீசார் தேடி வந்தனர். போலீஸ் நடத்திய விசாரணையில் இந்த துணிகர கொள்ளையில் ஈடுபட்டது கடலூர் நெல்லிக்குப்பத்தைச் சேர்ந்த பிரபல திருடன் 28 வயதுள்ள விக்கி என்ற விக்னேஸ்வரன் தலைமையிலான கும்பல் என்று தெரிய வந்தது. இதையடுத்து கொள்ளையர்களை பிடிக்க தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்ட போலீசார் கடலூரில் தங்கும் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த கொள்ளையன் விக்னேஸ்வரன், சென்னை பாடியைச் சேர்ந்த சூர்யா, அரும்பாக்கத்தைச் சேர்ந்த அருள் ஆகிய 3 பேரை போலீசார் மடக்கி கைது செய்தனர். பிடிபட்ட கொள்ளையர்களிடமிருந்து ஒருக்கி வைத்திருந்த திருட்டு நகை 6,500 சவரனை போலீசார் பறிமுதல் செய்தனர். இவர்களிடம் போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் மூதாட்டி வீட்டில் நடத்திய கொள்ளை குறித்த திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. போலீசில் சிக்கவுள்ள அரும்பாக்கம் அருள் பெயிண்டராக வேலை செய்து வருகிறார். பெயிண்டிங் இல்லாத நேரத்தில் இவர் ஆட்டோ ஓட்டுநராகவும் வேலை செய்வது வாடிக்கை. சில மாதங்களுக்கு முன் மூதாட்டி சுஜி சரிதாவின் வீடு அருகே அருள் பெயிண்டிங் வேலைக்கு சென்றுள்ளார். கிட்டத்தட்ட 20 நாட்கள் அங்கு பெயிண்டிங் வேலை செய்துள்ளார். அப்போது வீட்டில் மூதாட்டியும் அவரது பணிப்பெண் மட்டுமே இருப்பதை தெரிந்து கொண்டார். இந்த நிலையில்தான் சில வாரங்களுக்கு முன் விக்னேஸ்வரன், சூர்யா ஆகியோருடன் அருள் மது அருந்தி உள்ளார். அப்போது சூர்யா விக்னேஸ்வரனை அருளுக்கு அறிமுகம் செய்துள்ளார். திருட்டு வழக்கில் கைதாகி சிறையில் இருந்தபோது விக்னேஸ்வரனுடன் தனக்கு நட்பு ஏற்பட்டதாக சூர்யா கூறியுள்ளார். எந்த இடமாக இருந்தாலும் திட்டம் போட்டு அங்கே புகுந்து கைவரிசை காட்டி திருடுவதில் விக்னேஸ்வரன் கில்லாடி என்று திருட்டு தொழிலில் விக்னேஸ்வரனின் அருமை பெருமைகளை சூர்யா சொல்லியுள்ளார். கடந்த 1 மாதமாக விக்னேஸ்வரன் தன்னுடன் தான் தங்கியிருக்கிறார் என்றும் சூர்யா தெரிவித்துள்ளார். அப்போது அரும்பாக்கம் அருள் கல்லூரி படிக்கும் தனது மகனுக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை என்று கூறி போதையில் அழுதுள்ளார். அவரது கண்ணீரை துடைத்த விக்னேஸ்வரன், கவலைப்படாதே, கல்லூரி கட்டணத்தை கட்டிவிடலாம் என்றும், நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்றும் ஆறுதல் கூறி தேற்றியுள்ளார். இதனால் தெம்பான அருள் அண்ணாநகரில் மூதாட்டி சுஜி சரிதா பணிப்பெண்ணுடன் தனியாக வசித்து வருவதை கூறி அங்கு கொள்ளையடிக்கலாம் என்ற திட்டத்தை கூறியுள்ளார். இதையடுத்து அருள், விக்னேஸ்வரன், சூர்யா மூவரும் சேர்ந்து மூதாட்டி வீட்டில் புகுந்து கொள்ளையடிக்க சதித்திட்டம் தீட்டி உள்ளனர். கடந்த 13ஆம் தேதி திட்டமிட்டபடி விக்னேஸ்வரன், சூர்யா, அருள் 3 பேரும் நள்ளிரவில் மூதாட்டி சுஜி சரிதா வீட்டுக்குள் புகுந்தனர். அங்கு முதல் மாடியில் சுஜி சரிதா மற்றும் வேலைக்கார பெண் மகாலட்சுமி இருவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். இருவரின் கழுத்திலும் கத்தியை வைத்து மிரட்டிய கொள்ளையர்கள் சுஜி சரிதா அணிந்திருந்த 7,500 சவரன் தங்கச்சங்கிலி மற்றும் வீட்டிலிருந்து 1,40,000 ரொக்கப்பணம், செல்போன், வாட்ச் ஆகியவற்றை திருடிக் கொண்டு தப்பிச் சென்றனர். கொள்ளையடித்த பணத்திலிருந்து 40,000 ரூபாயை அருளிடம் விக்னேஸ்வரன் கொடுத்து மகனின் கல்வி கட்டணத்தை கட்ட சொல்லியுள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட அருளும் மகனின் கல்லூரிக்கு 36,000 ரூபாய் கல்வி கட்டணத்தை செலுத்தியுள்ளார். பின்னர் விக்னேஸ்வரன், சூர்யா, அருள் மூவரும் கடலூருக்கு சென்று தங்கும் விடுதியில் வாடகைக்கு அறையெடுத்து குடியும் கும்மாளமுமாக இருந்துள்ளனர். ஆனால் கொள்ளை சம்பவம் அம்பலமாகி ஒரு பக்கம் போலீசார் தேடுவதை இவர்கள் அறிந்திருக்கவில்லை. இதனால் கடலூர் தங்கும் விடுதியை முற்றுகையிட்டு சுற்றி வளைத்த போலீசார் விக்னேஸ்வரன் மற்றும் அவரது கூட்டாளிகளான அரும்பாக்கம் அருள் மற்றும் சூர்யா ஆகிய 3வரையும் அடக்கி கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.